இதுவரை நடந்த பேச்சுக்கள் குறித்து உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் இங்கே அல்லது உங்களுடைய மேலதிகமான கருத்துக்களை சொல்ல விரும்பினால் இங்கே வந்து கூறலாம். இந்த இவர் சொல்ல முட்ட ஒரு கவிதை இது சொன்னால் இந்த வெடியரசனை பற்றி நீங்கள் அதிகமாக நீங்கள் அறிந்திராத ஒன்று. கண்ணகியின் தவப்பனுக்கு பேர் மானாயக்கன். அவன் தன்னுடைய மகள் கண்ணகிக்கு இலங்கையிலிருந்து மாணிக்கக்கல்கள் என்ன முத்திரும்பாக்க பெருசு அப்போ மாணிக்கக்கல்கள் கொண்டு வருவதற்காக மீகாமன் என்றவரை அனுப்பி அவர் வந்து மீகாமன் துறை அதான் இப்பொழுது மீகமோ மாறினார். இந்த மீகாமனுக்கும் வெடியரசனுக்கும் நடந்த சண்டையில் வெடியரசன் தோற்று அவனிடமிருந்து மாணிக்கக்கல்களை இவர் கண்ணகியினுடைய தகப்பனுக்கு அந்த மீகாமன் கொண்டு போவது என்றும் அவர்கள் தோற்கடித்தவர்கள் தோற்று போனவர்கள் மட்டக்களத்துக்கு சென்றார்கள் என்றும் வெடியரசன் இன்றைக்கு 150 வருடங்களுக்கு முதல் ஒரு ஆங்கிலேய கவர்மெண்ட் ஏஜென்ட் ஆகின்றவர் இந்த கதையை ட்ரொபிக்கல் அக்ரிக்கல் என்ற அந்த இலக்கியத்தில் அவர் தெரிவிக்கிறார். அது ஒரு வித்தியாசமான கதை. அதாவது கண்ணகியினுடைய தகப்பன் தான் இதாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் இதை புதிய இங்க வாங்க இங்க வாங்க திருமாலிங்கம் இந்த குத்து விளக்கன்னு போடுறீங்களா? பொன்மணியாண்டு பொன்மணியான் எனக்கு ஞாபகத்தில் காவலூர் ராஜ்யத்துறையில ரெண்டு மாச்சு சில நிதி பகிர்வுகளும் ஐயங்களும் உண்டு. இந்தியாவில் இருந்து வியாபாரம் 1950 மட்டும் புறக்கூட்ட வியாபாரம் இந்தியருடைய அதுக்கு முதல் அவர்கள் விசா எடுக்க வேண்டிய தேவை இருந்ததா என்ன நான் அறிஞ்சதில்லை. விசா வந்து இந்த 2 உலக மாயத்துக்கு பிறகு இலங்கையுடைய குடியுரிமை சட்டத்தின் பாதிப்பாலே அவர்கள் அப்படி ஆக்கப்பட்டார்களா, இல்லை அதுக்கு முன்னர் விசா எடுத்து வந்துதான் அவர்கள் இருந்தது? ஒரு இதுண்டு அவர்களுக்கு ஒரு வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதியை தேவையில்லை. ஏனென்றா ஆங்கிலேய ஆட்சிகள் இருந்தபடியால் என்னென்னு சொன்னால் இவை அந்த இந்தியர்களுக்கான இந்த குடியுரிமை இல்லாம செய்தா பிறகு அதால அவை வெளியேற வேண்டி வந்தது. வெளியேற வேண்டி அதான் மற்றது ரெண்டாவது ஒன்று இல்லை. அதோட சேர்த்து அவர்களும் வந்திருக்கிறார்கள் அங்கே இந்தியால இருந்து சிட்டி வந்தவர்கள். விசா பத்திரம் எடுத்து வந்தார்களா அல்லது நேரடியாக வந்தே குடியேறி ஒரே நாடு பிற்பாடு அது வந்தது. அதுக்கு முதல் அவைக்கு இருந்தது. அதுக்கு முதல் அவர்களுக்கு மற்றது இன்னொரு இது ஒன்று வந்து இந்த நைனாதீவு என்று சொல்லப்படுகிறது மணிமல்ல பத்தி ஒன்று இந்த குறிப்புகள் வந்து மணிமலகலையில இருக்குது. அதை பற்றிய குறிப்புகள் யாராவது குறித்து நான் கவனிக்காவிட்டேனோ தெரியல. இந்த புத்தர் இலங்கைக்கு வந்ததாக குறிப்பிடுற வரலாறோ அல்லது அந்த சம்பவம் மகாவம்சத்தில் இருக்கிற மாதிரி மணிமகலையிலும் அது குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப மணிவெல்லவத்தில் வந்ததாயும் அது இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது இந்த இஸ்லாமியவர்கள் வந்து தீவில நிறைய இருக்கணும் சாட்டி அந்த இடங்கள்லாம் அதை நான் சொல்றதுக்கு நான் டைம் இருக்காமட்டது. இஸ்லாமியரை பொறுத்தவரை ரெண்டு இடத்துலாம் இருக்கணும். ஒரு இடத்துல நைனாதீவில் அதாவது கீழக்கரையில இருந்து 3 பேர்
படகில் மீன் பிடிக்க வந்தவர்கள். அதில் ரெண்டு பேர் படகு கவனம் செலுத்தி போகிறாங்க. ஒரு இப்ராஹிம் என்றவர், அவர் நைனாதியில் வந்து இருந்து அங்கே உள்ள மக்களோடு மக்களாக இருந்து தமிழ் பொம்பளை கல்யாணம் கட்டி அவருண்ட பரம்பரையில் இப்போ 125-130 பேர் இருக்கீங்க. ஓ சரி, அவர்கள் இந்த 90-ஆம் ஆண்டு அந்த இதில் இவர் இடம்பெயரே இல்லை, நைனாதியில் இடம்பெயரும் இல்லை, இந்த முஸ்லீம்களும் இடம்பெயரே இல்லை, ஏன்னா அவர் நைனாதியில் ஆமி நேவி கவுண்டரோட இருந்தபடியே இடம்பெயர். மற்ற 1950 பிறகு தான் இந்த இங்கே வந்தவர் மங்கும்பான். அதில் வந்ததும் டவுனில் இருந்தவர்கள் இங்கே வந்தவாட்டு போய் பிறகு ஒரு 15-20 கோடி தான் அங்கே இருந்தேன். இப்போ ஒரு 4-5 கோடி தான் இருக்கிறது. உங்களுக்கு இந்த நைநாதி கல்வி உள்ளாந்த காலத்தில் ஹார்வம் என அழைக்கப்பட்ட இத்தீவானது நாகதீவு, நாகத்தீவு, நாகத்தீவைன நாக நைநாதீவு, நைநாதீவு, நாகதீபம், நாவலர் தீவு, பூந்தோட்டம், சம்பத்தீவு, மணிபல்லவம், மணிபல்லவ தீவு, மணிநாகத்தீவு, மணித்தீவு, பிராமணத்தீவு, நரித்தீவு, நாகேஸ்வரம் என பல பெயர்களால் அழைக்கும். இது நான் கணக்கு சொல்ல இல்லை. இன்னொன்று, அந்த கல்வி வரலாற்றை பற்றி சொல்லுவேக்க ஹேசிங்டன் ஜாழ்ப்பாண கல்லூரி அதிபராக அறிவியல் துறையில பங்கு பெற்ற கேரநகரை சேர்ந்த அலன் ஏப்ரகாம் அல்லது அலன் அம்பலவானர், ஃபெலோ ஆஃப் ராயல் அஸ்ட்ரோனமிக்கல் சொசைட்டிய அம்பலவானர் அவர் உண்டு. பிறகு பின்னால பிசிக்ஸ் மாஸ்டர் இருந்தவர் பிரியப்பா விஸ்வநாதன், அவரும் இந்த மெம்பர்ஷிப் எடுத்தவர். ஆனால் மெம்பர்ஷிப் எடுத்தது புலம்பெயர் திருங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று, ரெண்டு பேர் அந்த மெம்பர்ஷிப் எடுத்தவர். ஆனால் இப்ராஹிம் வந்து கேலிஸ் நட்சத்திரத்தை முன்னெதிர்ப்பு உரிய அதனூடாக எடுத்தது. அதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்து தான் தூணா விஸ்வநாதன் கார்நகரில் இருந்து அந்த அவருக்கும் அந்த இது கொடுக்கப்பட்டது. ஒரு யாழ்ப்பாண கல்லூரியில் பௌதிக துறையில் ஆசிரியராக இருந்தவர். அடுத்தது, அடுத்தது தீபகத்தை சேர்ந்த இதில் இடம்பெயர்ந்தே பொருளாதாரத்தை விட இப்ப அதுல சுய ரீதியாக அங்க இருக்கிற தங்கி இருக்கிற மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன எதிர்காலம் இருக்கின்றது என்ற தீமுக்களை வந்ததோ தெரியாது. ஆனா அங்க என்ன செய்யலாம், சில பேர் மூலிகை தோட்டம் வைக்கிறது பற்றி, சில பேர் மாட்டு பண்ண வைக்கிறது பற்றி, சில பேர் நிறைய பேர் ஒவ்வொரு ஐடியாலஜிஷன்லயும் அதை பற்றிய கருத்துக்கள் இந்த அரங்குக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் தலைப்புகளுக்கு. ஆனால் அவருடைய எதிர்காலம் பற்றி சொல்லிக்க புலம்பெயர்களை இருந்து அங்கே பணமோ பொருளுதவி போகிறதும் மற்றது அங்கே இருக்கிறவர்கள் வெளியிலே புலம்பெயர்ந்து தங்களை வளர்த்து கொள்றதை விட அங்கே இருக்கிற அங்கேயே தங்கி இருந்தும் சுய விருத்திக்கான எதிர்காலத்துக்குரிய இது என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு ஏதாவது நம்பிக்கை தெரிகிறதா என்பதை பற்றி அது குறிப்பிட்டு சொன்னால் நல்லா இருக்கு. நன்றி. என்னென்னா அந்த இதில் தீபாவளி பற்றிய வரலாறு பண்பாடு அதில் பற்றி நிறைய நல்லா சொன்னார்கள். இருந்தாலும் இது 91 பிறகுான விஷயங்கள் இதில் இவை தொடையில் நேரம் இல்லை, இவை நேரம் இல்லை. இப்போ வந்து ஒரு முக்கியமான அங்கே உள்ள இந்த பிரச்சனைன்னு சொன்னால் 91 பெரிய இடப்பெயர்வு ஏற்பட்டது. இவையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். வரலாறு இந்த முழுக்க ஒரு பிரளயம் ஏற்பட்ட மாதிரி எல்லாமே அழிஞ்சு போன மாதிரி இப்போ திரும்ப தொடங்கி இருக்குது. என்னென்னால் உண்மையில் அங்கே உள்ள இப்போ உண்மையாக இருக்கின்ற பிரச்சனை என்னென்றால், இப்போ நாங்கள் இந்த தனியை வந்து ஒரு ஒரு இப்போ பொருளாதாரம் பண்ணால் பொருளாதாரத்தை நிற்கக்கூடாது. பொருளாதாரம், சமூகவியல், உளவியல் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பார்க்க வேணும். இப்போ என்னென்னு சொன்னால், 91 4 தீவுகளில் இருந்த பொங்குடுதீவு, வேலனை, கார்நகர், மண்டதீவு எல்லாம் இடம்பெயர்ந்து 90% மேல் இடம்பெயர்ந்தாச்சு. அப்போ இடம்பெயர்ந்ததால் வந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ என்னென்ன வந்து அங்கே ஏனைய தீவுகளும் இருந்து ஆற்றல் வெளியே வந்துட்டீங்கன்னா, ஏன் நெடுந்தீவோ நயனாதீவோ எல்லாம் வெளியே வந்ததால் இப்போ இருக்கிற மக்கள் அங்கே சொந்த நிலம் இல்லாத மக்கள் இருக்கிறான். நிலத்துக்கு சொந்தம் இல்லை, ஆனால் எல்லாரும் கல்வெட்டில் இருக்கிறான். எல்லாரும் வந்து இங்கே விட்டுட்டு வந்த ஆக்கள் அதிகமாக, நான் இந்த சமூக அமைப்பில் இந்த சாதியை பற்றி கதைக்கிறேன்னு இல்லை, வெள்ளாளர்கிட்ட தான் கூடுதலான அங்கே நிலம் இருந்தது. மற்ற ஏனைய சாதியால் அமைப்பினர்கிட்ட நிலம் இருக்க இல்லை. ஏனென்றால் மாணிகண்ணன் சொன்ன மாதிரி அடிமை உடிமை முறையில் வந்ததில் அவைக்கு நிலம் கொடுக்க இல்லை. அப்போ தான் இப்போ புங்குடியில் எடுத்துக்கொண்டா, புங்குடியில் இப்போ இல்லை இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய கல்வீடுகளில் இருக்கிறோம். ஆனால் 80% மேலான ஆட்களுக்கு அவைக்கு சொந்த வீடு இல்லை.
அப்ப என்ன செய்வோம் சொன்னால், முன்ன வந்து இந்த தீபாவளி 91 முதல் விவசாயம் வியாபாரம் அரசாங்க உத்தியோகம் தான் முக்கிய தொழிலாக அங்கே இருந்தது. இப்போ எங்களை நான் பொங்குடி வச்சிருந்தது இங்கே நம்ம வட்டாரம் பீராசி கோபாலன் சோசியல் விநாயகம் அவரெல்லாம் எங்களை ஒரே கிராமம். அதனால் நாங்கள் அந்த என்னுடைய வீட்டை சுற்றி ஒரு மைல் ரேடியஸ் வட்டம் போட்டாலே ஒரு 50 அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருந்தார். ராஜபாலன் சொன்ன மாதிரி செல்வத்திலும் கல்வியிலும் செழித்தோங்கிய நிலம்தான் இந்த தீவாகம். இந்த 91 பிறகு இதான். எனவே இப்போ இங்கே வெளியே வந்தவை என்ன செய்ய போகணும்னு சொன்னால், அங்கே உள்ள மக்களுக்கு நிலத்தை சொந்தமாக கொடுக்கணும். இப்போ வினோபாஜி வந்து இந்தியாவில் சொந்தத்துக்கு பிறகு பூமி தானம் செய்தனால் பூமி தானம் செய்ய வேண்டும். நான் இந்த இதில் என்னென்னா இந்த முறை வானர் அடங்கு அங்கே வானர் சகோதரர்களுக்காக அடங்கு ஒரு மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம். அதில் இந்த கருத்துக்களெல்லாம் நான் தெரிவிச்சிருக்கிறேன். எனவே ஏனென்றால் இப்போ இருக்கிற நிலம் சொந்தம் இல்லாததில் அங்கே விவசாயத்தில் ஈடுபடுறது கன நிலம் எல்லாம் தோட்ட நிலங்களெல்லாம் இந்த புல்லு இந்த காரைப்பத்தி சின்ன மரங்கள் வளர்ந்து எல்லாம் திருத்த முடியாத நிலையிலே இருக்கு. அப்போ நிலத்தை அவைக்கு உரிமையாக கொடுத்தா தான் இப்போ அவை மற்ற வீடுகளில் இருந்தாலும் வீடுகளில் கூட நீண்ட கால பயன்படுற முன்னே ஒவ்வொரு வருடமே புது புது தென்னைகள் பனைகள் எல்லாம் மாமரங்கள் எல்லாம் வைப்பீங்க. இப்போ ஒரு கடந்த 91 பிரபந்தமே வைப்பதா தெரிய இல்லை. ஏனென்றால் அவை இருக்கிறவைக்கு தங்களுக்கு நிலம் சொந்தம் இல்லை, நாங்கள் ஏன் வைப்பான் அல்லது வந்து சொந்தக்காரன் வந்து பறக்கிருவீங்களோ என்ற பயம். அப்ப என்ன இந்த பூமி தானே, ஏனென்றால் தீபாவதியில நிலங்கள் வந்து சில சந்திகள் இந்த ரோட்டுக்கரையோட சில இடங்களை தவிர மற்ற இடங்கள்ல நிலத்தின் பெருமதியே குறைவு. எனவே அதை கொடுக்கறதால இங்க வெளியே வந்ததுக்கு ஒரு நட்டமும் இல்லை, பெரிதான நட்டம் வர இல்லை. என்ன உண்மையில அதை அதை செய்ய நிலத்தை சொந்தம் இல்லாதாலான் அங்க பல பேர் வந்து இப்ப மீன்பிடி தொழில தான் ஈடுபடுகிறோம். மீன்பிடி தான் முக்கியமான தொழிலாக அங்கே இருக்கு. அடுத்த வந்து கல்வி விஷயத்துல, கல்வி என்ற விஷயத்துல முன்ன தீபாவளி முழுக்க சொந்த இப்ப விஞ்ஞானம் கணிதம் ஆங்கிலத்துக்கு தான் வெளியில இருந்த ஆசிரியர் மாதிரி பெருவீனம். ஏனைய பாடங்களுக்கு எல்லாம் உள்ளூர் ஆசிரியர். இப்ப பொங்குடி எடுத்துக்கொண்டார் ஒரு கட்டத்துல 200 ஆசிரியர்கள் அந்த தீவுல மட்டும் இருந்தவர். அப்ப ஏனைய தீவுகள் எல்லாம் பார்த்தா நிறைய ஆக்கள். இப்ப பார்த்தால் பொங்குடியில ஒரு 2 ஆசிரியரை தவிர மற்ற எல்லாரும் வெளியில் 70 ஆசிரியர் மொத்தமாக இருக்கிறார் பொங்குடிய. நான் மட்டும் சொன்னா அதே மாதிரி தான் ஏனைய தீவுகளும் நடுந்தீவு எல்லாம் வெளியில இருந்தா ஆக்கள் எல்லாம் போயிடலாம். இப்ப அங்க கல்வி அந்த மாணவர்களை வழிபடுத்த முடியும். கஷ்டமான விஷயம் தான் பேராசிரியர் சொன்ன மாதிரி மாணவர்களை வழிபடுத்தலாம். ஏனென்றால் அனுநீத 2016 ஆண்டு நடந்த இந்த ஓஎல் பயிற்சி ரிசர்ச்சில் ஒரு ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு ஆசிரியர் அங்கு கணிதம் கற்பிச்சிருக்கிறார். அங்கே இருந்து கணிதம் கற்பிச்சதால 23 பிள்ளைகள்ல 15 மேற்பட்ட பிள்ளைகள் ஏ எடுத்து சித்தி அடைஞ்சிருக்கிறான். எல்லா பிள்ளைகளுமே கணிதத்தில் சித்தி அடைஞ்சிருக்கிறோம். ஏதீவோட கணிதம் தான் மிக்க பிரச்சனையா இருக்கு. எனவே அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்கள் அங்க வந்தால் அங்கே செய்தால் அந்த மக்கள் அதை திரும்ப ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுடலாம். நீங்கள சொல்ற மாதிரி அங்க என்னன்னா மற்றது இந்த எங்கேயும் எந்த ஊர்லும் அந்த முன்னேறவன் கொண்டு ஒரு மத்திய வர்க்கம் இருக்கும். அது 60-80 இடையில திரு செந்தில் வடிவேல் சொன்ன மாதிரி அது ஒரு பொற்காலம். அந்த இடத்துல எல்லாரும் படிச்சினும் நல்லா இருந்தினும் விவசாயத்தை நல்லா செய்தினும் நல்ல ஒரு பெரிய கல்வி வீடுகள் எல்லாம் கட்டுப்பட்ட காலம் அது. அங்க 50களில் மண்வீடா இருந்ததெல்லாம் 80களில் கல்வீடுகளாக வந்து விட்டது. அப்ப எனவே இந்த நிலையில வந்து நாங்கள் கல்விக்கு வந்து கல்வியில பெற்றோர் அக்கறை காட்ட வேணும். மற்றது ஆசிரியர்கள் வந்து நாங்கள் இவரை சொன்ன மாதிரி அங்கே வந்து ஒருதம் இருக்கணும். இல்லைன்னா பூங்குடியில் எத்தனையோ இடங்கள் இருக்குது, இங்கே வந்து இருங்கோ. வெளியிலேருந்து பருத்தி துறையிலேருந்து கூட ஆசிரியர் வந்து போகிறான். அங்கே சர்வோதயத்தில் இருக்கு, நீங்கள் இருந்து தங்கி இருந்து படிப்பையும் வேணுங்கன்னா இல்லை இல்லை வீட்டில் தான் இருந்து வரணும். அப்ப அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் அவையை கேட்கவே இல்லை. அது என்ன அவை அப்ப இப்படி கன இப்ப வந்து சரியான வழிகாட்டியல் இல்லாம போயிட்டேன். புலம்பெயர் சமூகம் வந்து ஒரு ஊக்குவிப்பு பணம் கொடுத்தால் அது செய்ய. நான் எப்பவுமே எந்த கூட்டத்திலும் இதுலயும் சொல்றது என்னன்னா இந்த புலம்பெயர் சமூகம் தீபாவதியை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வருமானத்தில் கணக்க கொடுக்க தேவையில்லை, அள்ளி கொடுக்க தேவையில்லை, கிள்ளி கொடுங்க. ஒரு வீதத்தை நீங்கள் புலம்பெயர் தீவு பகுதி மக்கள் ஒரு வீதம் தங்களோட வருமானத்தில் வருடாந்தம் ஒரு வீதத்தை அந்த தீவு பகுதி அபிவிருத்தி கண்டு வழங்குவார்களாயின் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் அதை மிக விரைவில் திரும்பவும் நல்ல நிலைக்க கொண்டுடலாம். நான் உங்களுக்கு நேரமாச்சது, நான் இதில் நிறுத்தினேன் சொல்லலாம்.
குறிப்புகள் மிகவும் சுருக்கமாக சொல்வது என்றால் இவர்கள் விடையளிக்க காத்திருக்கிறார். இந்த பெருமையானவர்கள் கடைசியாக கூறிய விடயம் இருந்து ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்ல வேண்டும். அதாவது தீபகுதி மக்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையான ஒரு விடயம் கல்வி. அந்த கல்வி கற்பிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. நீங்கள் சொன்னீங்கள் 200-300 வரையான ஆசிரியர்கள் அங்கே இருந்தார்கள். அது அதுக்குரிய அடிப்படையான பிரச்சனை என்னென்றால் தனியார் கல்லூரிகளாக தனியார் பாடசாலைகளாக இருந்த முறையிலே அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த கல்லூரி தான், அந்த பாடசாலை தான். அதனாலே அவர்கள் சிவிஎம் முழுக்கலும் அங்கே படிப்பித்தார்கள். தங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அங்கே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சென்ட்ரலைஸ்ட் என்றால் யாழ்ப்பாணத்தில் வடமாநிலத்தின் தலைநகரில் வைத்து சென்ட்ரலைஸ் செய்யணும், இல்லை கொழும்பில் வைத்து சென்ட்ரலைஸ் செய்யணும். அப்போ இந்த உத்தியோகம் கொடுக்கறதில்ல நாங்கள் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை செய்யாமல் ஒரு விதம் இல்லை ரெண்டு விதம் கொடுத்தாலும் எந்த விதமான முன்னேற்றமும் வராது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைக்கு இலங்கையில் உள்ள வடமாநிலத்தில் உள்ள எல்லா சேவைகளிலும் சிறப்பான ஒரு சேவை என்றால் அது கிராம சேவை. ஏன் கிராம சேவை சிறப்பான? அதில் ஊழல்கள் அதெல்லாம் இருக்கலாம். ஏன் சிறப்பான என்றால் கிராம சேவகர் நியமனம் பெறுகிறவர் அந்த வடமாகாண யாழ்ப்பாண மாவட்டத்தை விட்டு அந்த மாவட்டத்தை விட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம். அது மாதிரி ஆசிரியர் சேவைக்கு நாங்கள் ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தால் தீவில் படிக்கிற பிள்ளைகள், அதாவது இந்த இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை கேட்டால், மினிஸ்ட்ரிகிட்ட கேட்டால், இந்த கல்வியாளர்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்ல சிசியாது ட்ரெயின்டான ஆகலை இல்லாமல் எடுக்கலாம். ஆனால் இந்த ஓஎல் கூட பாஸ் பண்ணாதவர், ஓஎல் பெண்டிங் ரிசல்ட்டில் அப்பாயின்மெண்ட் எடுத்தவர்கள் எல்லாம் கல்வி அதிகாரிகளாக வந்திருக்கிறார். சரி, குறிப்பாக பதிவுதீன் முகமது காலத்தில். சரி, இப்போ கல்முனையின் வளர்ச்சி காரணமாக இருந்தவர்கள் அந்த ஆசிரியர். இந்த இதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கல்வி அமைப்பையோ கல்வி டிபார்ட்மெண்ட்டையோ சீர்திருத்தவே முடியாது. அதுக்கு சுயாட்சி அதிகாரம் பெரும் வரைக்கும் அது ராஜநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி 20 வருஷத்தில் முடிகிற விஷயம் அல்ல. 20 வருஷத்துக்குள்ளே நாங்கள் செய்யக்கூடியது என்னென்றால் ஒவ்வொரு கல்லூரி ஒவ்வொரு பாடசாலையும் நாங்கள் ஒரு டீச்சர் சேவையை தனியார் துறை மூலமாக ஏற்படுத்தோம். ஏற்படுத்தி நாங்கள் உங்களுக்கு ஆசிரியர் வெற்றிடம் நாங்கள் தான் எம்ப்ளாயர். அதாவது தீப்பகுதியில் பாடசாலைகள் ஒன்றியம் அதுதான் எம்ப்ளாயர். நாங்கள் உங்களுக்கு 16,000 ரூபாய் கல்வி திணைக்களத்தில் சம்பளம் கிடைக்கும்னா நாங்கள் 17,000 ரூபாய் தாரம் என்று சொல்லி அவர்களை ஒரு ஆளையாத நியமி பெரிய சீர்திருத்தம். வணக்கம். நான் வேலனுக்கு 73rd காப்போரத்திடம் விட நம்முடைய பிரபாகரனை கூட்டிக் கொண்டு ஒரு பாடசாலையில் குமாரசூரியர் வந்து கருத்தை குறிக்காட்ட நாங்கள் 2 தட்டி வேலை போனோம். அதுக்கு பிறகு 2004 யுத்த நிறுத்தத்தில் எனது பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு நயனாதீவு போய் இங்கே பூவரசம் பொழுது நடத்தினோம். பின்னண்டு அங்கே போனால் தான் தெரியுது பூவரசம் பெரிய மரங்கள் எல்லாம் இருந்தது. பத்திர நயனாதீவு போனேன். ஆனால் அப்புறம் நான் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன். 97 நீங்கள் வெள்ளடுத்துல வரலாற்று சூடு நூலை செய்தேன். பதிப்பு 10 வருஷத்துக்கு 11th பதிப்பு செய்தேன். அதன் பிறகு இங்கே ஒரு 10 புத்தகங்கள் வந்து விடுது. இப்போ ஊரில் ஒரு மியூசியம் நடத்தார். 6 வருஷம் தொடர்ச்சியாக ஊருக்கு போய் கொண்டு வருகிறேன். நானும் மேனேஜரும் அதை விட உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எனது பிள்ளைகள் இங்கே சாதிச்சுட்டவர்கள் நானும் தான் இருக்கிறேன். அப்போ இவர் சொன்னார் இந்த காணி கொடுக்கணும் என்ற கருத்து சொன்னார். நல்ல கருத்து. நான் இந்த தேசியத்தில் கொஞ்சம் தேசியத்தில் இல்லை நாட்டு பெற்றுள்ள காரணத்தை சொல்கிறேன். நல்ல ஒரு கருத்து. அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தை
கல்லூரத்தில் இந்த வழிக்கு தான் நேராக காங்கிரஸ் நேராக முடியாமல் யாழ்ப்பாணம் அதோடு சரி. அதே மாதிரி தீபத்து பகுதியில் உள்ளவே பெருத்தரைக்கு வந்திருக்க மாட்டேன். கல்லடத்துறைக்கு வந்துட மாட்டோம். வெள்ளிர கோயிலுக்கு சன்னதிக்கு வந்திருப்பேன். அப்போ அதே மாதிரி இருந்த நாங்கள் காணி கொடுக்குற விஷயம் நல்ல இருந்த நண்பர் நெடுந்தீவு நல்ல ராஜேந்திரன் உங்களுக்கு தெரியும் கவிதை இயற்றுவர் அவர் தமிழ் அவையில் ரெண்டு பேரும் என்னோட தொடர்பு ஜிஎஸ்டியில் நான் ஜிஎஸ்டியில் இருக்கிறப்பையா அவியல் பழக்கம் அவரே அவியல் சொல்லிச்சுன்னா தாங்கள் தங்களுடைய காணியிலும் வேறு பிறப்பிட வேண்டும் நெடுந்தீவில் கொடுத்ததாகவும் இங்கே அரசாங்கம் பிடிகட்டி கொடுக்குறதாகவும் ஒரு 15 நாட்களுக்கு முதலில் சொல்லிச்சுனேன். அப்போ நான் அங்கே இருக்கிறவரெல்லாம் மன்னர்கள் நெடுந்தீவு இங்கே வருங்கால சந்ததி அவியல் தான். இங்கே இருக்கிற யாரும் போகப்போதில்லை. உதாரணமாக சொல்கிறேன் கல்லெடுத்துறேன் இங்கே யூனிவர்சிட்டியில் பெரும்பான்மை எல்லார் தமிழாக்கள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட உறவினர் தான். இப்போ வெள்ளடுத்துற ஆட்கள் வெள்ளடுத்துற பொம்பளைகள் வெள்ளடுத்துற ஆட்களே வீட்டுக்கு வீடு தீவு பகுதியோட சம்பந்தம் கொள்கைகள் தானே. ஓமோ நான் ஒரு சபைக்கு போனால் நான் இந்த பிள்ளையிலேருந்து சிநேகித பிள்ளையிலேருந்து சபைக்கு போனால் இங்கிட்ட ரெண்டு குடும்பம் அங்கால தள்ளி இருப்பேன் மேசையில் அப்புறம் இன்னத்துக்கு வந்தார் இன்னத்துக்கு என்ன உறவண்டு கேட்பினான் அப்போ சம்பந்தம் செய்தாக்க நான் இந்த பிள்ளையில இந்த ஃப்ரெண்டுக்காக போவேன். அப்போ நாங்கள் காணிங்கெல்லாம் ரெண்டு வரப்பு கொடுக்கவும் அது எனக்கு தெரியுமா அங்கே வீடுகள் விற்கலாம் நினைக்கிறேன். இப்போ அங்கே காரில் இல்லையா நினைக்கிறேன் பணம் இல்லை சம்பளம் கொடுத்து அங்கே இருத்தின வண்டு கேள்வி. அப்போ இங்கே வந்துதான் நாங்கள் யாழ்ப்பாண புவியலை வரலாறுகளை இப்போ நாங்கள் வந்து மியூசியம் நடத்துகிறோம். இந்த சகல தீவு புத்தகங்களும் அங்கே இடம்பெற்றது திருக்கோணேஸ்வரம் கன்னிப்பி ஹார்ட் கவர் புத்தகம் எல்லாம் இந்த போன வருஷம் இந்த வருஷம் போயிருக்கல 40 புத்தகங்கள் கொண்டு போனாங்க. ஒரு மியூசியமாக வரலாற்று நூல் நிலையமாக அங்கே நடத்தினேன். அந்த அண்ணன் எங்களோட அங்கே மியூசியம் பார்த்துருக்குறார் அங்கே நான் கேளுங்கோ எப்படி இருக்கேன் கேளுங்கோ சொல்லுவேன். விமர்சன மொழி போட்டு வந்தவர். அப்போ நீங்கள் நான் தேசிய சொல்கிறேன் நாங்கள் அப்படி இல்லாட்டால் நயனாதிபா பாருங்க புத்தக ஓய் அதை பற்றி இங்கே பத்திரிகை நடத்துகிறப்ப தெரியலை பத்திரிகை எல்லாமே எழுதுனா தெரியல என்ன என்ன பணம் படைக்கிறது எனக்குண்டா தெரியல. நன்றி வணக்கம். அடுத்ததாக இன்னும் 2 பேருக்கு மாத்திரம் அடுத்தது அன்றைக்கு அடுத்தது இவருக்கு பிறகு என்னுடைய மகன் ஒரு கனடிய பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருக்கல தீவிரத்தை பூர்வீகமாக கொண்டு ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் செய்திருக்கிறேன். அதனால எனக்கு தீவுக்கும் தொடர்பு நயனாதிக தவிர வேறு ஒரு தீவுக்கு நான் போனது கிடையாது. குறிக்கட்டுவான்ல இருந்து போட்டில் போகிறேன். அதில் என்னென்னால் இந்த ஊராத்திரை பற்றி கல்ச்சர் ஊராத்திரை ஒரு பெரிய பழமையான ஒரு துறைமுகம். அதை பற்றி பராக்கிரமமாக ஒரு கல்வெட்டு ஒன்று நயனாதிப கோயில் கல்வெட்டு. அதில் பார்த்தா நயனாதீவு கோயில் கல்வெட்டில் ஆக்கள் கத்தி திருட்டி அரவாசி எழுத்துக்கள் அழிஞ்சு போயிட்டு தான். இப்போ இதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். நீங்கள் கத்தி திருட்டி எல்லாத்தையும் அழிச்சு விட்டீங்கன்னால் நாளைக்காக சொல்லுவேன்னா இதில் இங்கே ஒரு புத்த வியாரம் வந்து இருந்தேன்னு ஏன்னா அதை இப்படியான அதை தடுக்கக்கூடாது இப்படி கத்தி திருக்கிற விஷயத்தை. மற்றது நீங்கள் சொன்னேன் நீங்கள் அந்த மரம் வெட்டு நம்மளுக்கு மரம் பல நூற்றாண்டு பல டெக்கேட்ஸாக வெட்டி கொண்டு இருக்கு நம் யாழ்ப்பாணத்தில். ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் யானைக்கு அடுத்தது பெனை பெனையில் வெட்டி இந்தியாவுக்கு அனுப்புறது மண். அடுத்தது சொன்னீங்கன்னா மண் முந்தி இந்த கப்பல் ஒன்று அவ்வளோ பேரும் மண் கடத்தி கொண்டு போய் விற்றுருக்கு நம்ம இந்தியாவில். என்னென்று கேட்டால் சொன்னால் பேலஸ்டண்டு அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் இல்லைன்றமெண்டு சொல்லி எக்கச்சக்கமான மண்ணை கொண்டு போய் இந்தியாவில் வித்துட்டலாம். அதனால் குக்குடி மக்கள் வெக்கப்பட தேவையில்லை. யாழ்ப்பாணத்துலேயே தரவெல்லாம் நடந்த ஒரு விஷயம் மற்ற என்னென்றால் அந்த அராலி மக்கள் சிப்பி சிப்பி எல்லாத்தையும் பொறுக்கணும்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சிப்பியை கொண்டு என்ன செய்கிறவையா அதை பற்றி நீங்கள் ஒரு தருமே தொடையில்லை. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இந்த தீவுகள் எக்ஸப்ட் நெடுந்தீவை சுற்றி பெரிய ஆழமான கடல் அந்தபடியால் அங்கே பொறுக்க முடியாது. மற்ற எல்லா தீவுகள்லையும் பூர்வ நிலந்திருக்கு. எனக்கு நயனா தீவை சேர்ந்த பூண்டு தீவை சேர்ந்த ஒருவர் சொல்லியிருக்கிறேன்
இப்படி அங்கு இன்னும் பூரணிகள் இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றி ஒரு தருமணம் இப்ப இல்லாத மந்தி போர்ச்சுகீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்குது. கடையர்ன்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு வந்தவர் சிமெண்ட் வரக்கு முன்னும் சுண்ணாம்பு தான் ஒரே ஒரு இது வீடு கட்டுறதுக்கு பாதிச்சவர்கள். அப்போ நிறைய பேரை கொண்டு பெரிய இண்டஸ்ட்ரி, அதை பற்றி நீங்கள் ஒரு தருமே கதைக்கே இல்லை, ஒரு தருமே ஒன்று சொல்ல இல்லை, எல்லாரும் விவசாயம் வச்சா உப்பு நிலத்தில் விவசாயம் செய்யலாமா? நாடு வளர்க்கிறது இது ரெண்டு பெரிய கொஞ்சம் 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 இங்க இருக்குது எவ்வளவு எத்தனை ஹெக்டார்ஸ் இன்னும் பல ஐயங்கள் இருக்கு, நேரம் காணாத வழிகள் மிகவும் தீவிர மக்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் தமிழ் சொசைட்டிக்கு அமேசிங். பிகாஸ் கல்ச்சுரல் ஆர்ட்ஸோ கல்ச்சரோ அல்லது தமிழ் வளர்ச்சிக்கோ சமய வளர்ச்சிக்கோ நல்ல கான்ட்ரிபியூஷன் ஏற்பாடு செய்திருக்கீங்க. அவங்க அவ்வளோ அவேர், அவ்வளோ அந்த கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு இத்தனை பேர் ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ அல்லது கலையிலேயோ இவ்வளோத்துக்கு வளர்ந்ததுக்கு என்ன ஏச்சு அந்த காரணம் என்ன? அவ்வளோத்துக்கு அப்படி வர்றதுக்குரிய என்ன அங்கே இருக்க வசதியினம் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா? அது ஒரு கேள்வி உண்டு. அது ஒரு கேள்வி இந்த வறண்ட பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் கூடுதலாக வெளியிடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது கூட வெளியிடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணா ஆப்பர்ச்சுனிட்டி தரும். நாங்கள் புலம்பெயர்ந்த மாதிரி எங்களுக்கு ஒரு புலம்பெயர்ந்து நாங்கள் விரும்பி வரையே இல்லை, ஆனால் விரும்பினாங்க ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி வளர்ந்துருக்கோம். அதே மாதிரியான வளர்ச்சி அவர்களுக்கு அங்கே வந்து வறண்ட பிரதேசம் நீர் வளர்ந்து கொண்டு அப்படின்னாலும் அது உண்டு. ரெண்டாவது வந்து ரிலேட்டிவ் ஐசோலேஷன், ரிலேட்டிவ் ஐசோலேஷன் ஆகிறதுனால அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் குறை. இப்போ உள்ளே இருக்கிற கல்வி மாணவர்கள் வந்து தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கணும், அவருடைய தமிழறிவு அவருடைய இயற்கையறிவு அதை கற்பித்தல். அப்போ அதனால் வந்து அங்கே வளங்களை இருக்கிற வளங்களை நாகதீவான்னு பேர் மாத்திருக்கிறாங்க, அதுக்கு உளவு அறிஞர்களும் உளவு பொருளாதார வசதி உள்ள தொழில்துறை மன்னர்களும் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? நிர்ணய குழு அந்த குழுவில நைனாதீவு ரெண்டு வட்டாரங்களாக பிரிச்சிருக்கு. அந்த வட்டாரத்தை அவர்கள் பிரிச்சிருக்காங்க, நாகதீப உத்தர நாகதீவு தக்குண நாகதீவ வடக்கு நாகதீவ தெற்கு இந்த ரெண்டு பிரிவுகளாக. அது சம்பந்தமாக நாங்கள் மிக அதாவது இந்த கட்சிகளோடு சேர்ந்து மிகவும் பல பரீட்சை அரசாங்கத்தோடு செய்து அந்த இதில் அவர்களுக்கு மாற்று சிங்களவர்கள் மாத்திரம்தான் நாகதீபன்னு சொல்லலாம், ஆங்கிலத்திலும் தமிழிலும் நைனாதீபன் தான் பெற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. பிற்காலத்துல வந்த பெயர் நைனார் கிராமர் வந்து மன்னிக்கவடம் இதுல நாலு பேர் பொன் சுந்தரலிங்கம் இங்கிலீஷ்லயும் நைனாதீபன் வணக்கம் எல்லாருக்கும். அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு சில ஆலோசனைகளை சொல்லியிருக்கீர்கள். என்னை பொறுத்தவரையில் முக்கியமான அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் அங்கே மக்கள் குடியேற்றம் பத்தாது. மக்கள் குடியேற்றத்தை கூட கொண்டு வரதுக்கு
என்ன செய்யலாம்னு பார்க்கலாமே தவிர, நீங்கள் எல்லாரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, இன்னும் மக்களை குறைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை தூண்டுறீங்களே தவிர மக்களை குடியேற்றத்துக்கான வழிவகையை நீங்கள் செய்யலை. நல்லா படித்து முதலாம் தரத்தில் ஸ்காலர்ஷிப்பில் படித்த படியன் உடனே யாழ்ப்பாணம் போவான், கொழும்பு வருவான், அடுத்தது கனடாவுக்கோ எங்கேயோ வருவான், அவன் குடும்பத்தாரும் கனடா எங்கேயோ வெளிநாடு போகணும். அப்போ இன்னும் தொடர்ந்து சனத்தொகையை குறைக்கிறதுக்குரிய அலுவல் தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, அங்கே என்ன பொறுத்தளவில் ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி அந்த தீவு பகுதியில மக்களை வேற இடத்துல உள்ள மக்களும் தீவு பகுதியில வந்திருந்து வேலை செய்யக்கூடிய நிலையை உருவாக்கணும். மற்றது அதே நேரம் ஒரு கூட்டுறவு காணி நாங்கள் இந்த காணியை எழுதி கொடுக்கறதுன்றது பார்க்க, இந்த காணிகளை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு கூட்டுறவு ஒன்று உருவாக்கி அந்த ஒரு பிளான் சிட்டியாக ஒரு குளங்களை டெவலப் பண்ணி அதுக்குள்ள நல்ல மரங்களை வளர்த்து அங்கே சில கட்டிடங்களை கட்டி ஆக்களை ஒரு தொழில் ஒரு செய்ய, நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறோம், கணக்க கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறோம், ஒரு என்ன கம்ப்யூட்டர் சிட்டி அல்லது இங்கே இங்கே சொல்கிற மாதிரி சோலர் சிட்டி அல்லது ஐடி ஒர்க்குகளை இப்போ நேரந்தனையிலையோ கரம்பல்லையோ வீரனையிலையோ ஒரு இடத்துல சென்றரான இடத்துல வச்சு அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் கணக்க மொழிபெயர்ப்பு மெடிக்கல் டிரான்ஸ்லேஷன் லீகல் டிரான்ஸ்லேஷன் போன்ற வேலைகளை இங்கே இருந்தே நாங்கள் கையெழுத்து கொடுத்து வேலை வாய்ப்பு உண்டாக்குனா நிச்சயமாக அங்கே மக்கள் நல்ல சம்பளத்தோடு குடியேறுவார்கள். தொடர்ந்து பிள்ளைகளையும் படிப்பிச்சா தீவு பகுதி முன்னேறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கும். சென்னையில் அந்த அங்கே இங்கே உள்ள ஆக்கள்ங்கிறத காணிகள் வீடுகளை வெளியே பண்ணும் வீடுகள் எழுதி கொடுக்கலாம். எங்கள் ஊர் சிறவனே கிட்டத்தட்ட 100 ஆக்கள் விவசாயிகள் இருந்த இடத்துல ஒரு 3-4 ஃபேமிலி தான் விவசாயிக்குது. வேலைக்கே ஆக்கள் இல்லை, காணி இல்லை இல்லைன்ற பிரச்சனை அங்கே இல்லை. அவை சொந்த காணியை செய்யறதுக்கு கூட ஆக்கள் வெளிநாடு போயிட்டு அவையிலும் அவையிலும் வசதியா இருக்கணும். நீங்க நினைக்க மாதிரி எங்க ஊர்லயும் செய்யறதுக்கு ஆக்கள் இல்ல, எங்களை செய்யறதுக்கு ஆக்கள் இல்ல. நீங்க நூல் விடயம் பற்றி கலந்துரையாடப்பட்டது. தொடர்ந்து குறிப்பிட்ட பிரதேசங்களுடைய வளர்ச்சி அபிவிருத்தி பற்றி கதைச்சதனால அந்த சந்தர்ப்பத்தை நாங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இங்கே நுழைந்திருக்கின்றோம். இந்த தீவகம் குறிப்பாக தீவகம் வந்து இந்த தரைப்பாதையால் இணைப்பப்படுவதற்கு முதல் பல்வேறு துன்பங்களை அந்த மக்கள் அனுபவித்தார்கள். அந்த வேலனை குமுடிதி தாம்போதி, வேலனை பண்ணை தாம்போதி இரண்டும் உருவாக்கப்பட்ட பின்னர் தான் எங்களுடைய அந்த தீவகத்துடைய வளர்ச்சி அதி உன்னத நிலையை அடைந்தது. அந்த இடத்திலே எங்களுடைய தீவகத்தை சார்ந்த இரு சகோதரர்கள், வானர் சகோதரர்கள் முக்கியமானவர்கள், அந்த இரண்டு தாம்போதிகளை அமைப்பதற்கு முன்னின்று உழைத்தவர்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த எங்களுடைய சுந்தரலிங்கம் சாருடைய தலைமையிலே ஒரு ஒரு கட்டிட அமைப்பு கூட இங்கே உருவாக்கி அவரை அவர்களை கௌரவிப்பதற்காகவும் அதனூடாக முக்கியமாக கல்வி செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அந்த ஒரு அம்பலவாணர் கலை அரங்கம் என்று ஒரு 200,000 கனடியன் டாலர் செலவிலே நாங்கள் அதை உருவாக்கி அந்த இணை அந்த கல்வி தொடர்பான வகுப்புகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிதி பங்களிப்பு அங்கே குறிப்பிட்டது போல எங்களுடைய பெருமாசர் சொன்ன மாதிரி கனடாவிலே நாங்கள் எங்களுக்கு நிதி தந்த பெருந்தகைகள் 90 மாத்திரமே. தீவத்தை சார்ந்தவர்கள் நான் நினைக்கிறேன் 20,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 90 பேருடைய அந்த கைங்கரியம், சுவிட்சர்லாந்துலேயே ஒரு 60 பேருடைய கைங்கரியம், பிரான்ஸ்லேயே ஒரு 30 பேர், லண்டன்லேயே ஒரு 30 பேர், இவ்வளோ பேர் ஒரு 200 ரூபாவுக்கு அந்த ஒரு ஒரு எங்களுடைய இந்த மண்ணில் இருக்கிற மாதிரி சகல வசதிகளோடும் இணைந்த ஒரு உள்ளக கலையரங்கம். அந்த கலையரங்க திறந்தது இந்த ஏப்ரலில், நாங்கள் இன்று சென்ற மாதம் எங்களுக்கு அந்த கலையரங்கம் நாங்கள் பலர் எதிர்பார்த்தவர்கள் இதனால் வருமானம் வருமோண்டு
அங்கே நடைபெற்ற நிகழ்வுகள் ஊடாக 120,000 ரூபாய் எங்களுக்கு அந்த வருமானம் கிடைத்திருக்கிறது. அது எங்களுடைய முக்கிய நோக்கம் அல்ல. அந்த கலையரங்கத்தை பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தலாம், ஆனால் எங்களுடைய பிரதானமான நோக்கம் வந்து கல்வி பணியை எவ்வளவு தூரம் முன்னெடுக்கலாம் அங்கே உள்ள சிறார்களுக்கு. தீவகம் சார், இப்பொழுது எங்களுக்கு 150 மாணவர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணினி வகுப்பு இங்கே ஐடியை பற்றி குறிப்பிட்டார்கள். நாங்கள் ஒரு கணினி வகுப்பு ஒரு சிறந்த ஒரு ஆசிரியருக்கு ஊடாக கணினி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதலாவது செயல்திட்டமாக ஒரு டைப் செட்டிங் அந்த கோர்ஸ் இப்பொழுது ஒரு 3 மாத கோர்ஸ் முடிவடைகிற தருவாயில் இருக்கின்றது. அதே போல தையல் பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உயர்தரம் முடித்து வெளியேறிய மாணவர்களுக்கு மாத்திரம். இவை தவிர எங்களுடைய கலையரங்கத்தோடு இணைந்த வகையிலே அழகிய கல்விகளுக்கான வகுப்புகள் நடைபெறுகின்றன. வயலின் வகுப்பு நாங்கள் நடைபெறுகின்றது. சங்கீத வகுப்பு, நடன வகுப்பு, சித்திர வகுப்பு நடைபெறுகின்றன. இவை தவிர முக்கிய பாடங்களான ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் இவற்றுக்கான வகுப்புகள் நடைபெறுகின்றன. இதனை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு எங்களுடைய இந்த அமைப்பிற்கு ஊடாக உலகளாவிய ரீதியான அமைப்பின் ஊடாக ஒரு நிரந்தர வைப்பு நிதியத்தை நாங்கள் உருவாக்க தீர்மானித்தோம். எங்களால் முடியவில்லை. ஒரு 36 லட்சம் ரூபாய் தான் நாங்கள் இப்பொழுது வைப்பில் எடுக்கிறோம். மிக குறைந்தது ஒரு 100 லட்சம் ரூபாயை இடுவதன் மூலம் எங்களுடைய தொடர்ந்து நிதி பங்களிப்பு இல்லாமலே அதனூடாக அந்த செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஒரு மனப்பிராந்தி இதை வைத்துக்கொண்டு நான் இந்த இடத்திலே அந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றேன். எங்களுடைய இந்த அதற்கு ஒரு ட்ரஸ்டி போர்டு உருவாக்கி அந்த வட்டி இப்பொழுது நல்ல வட்டி வீதம் போகின்றது இலங்கையில், 11% வட்டி. எனவே அதனை ஊடாக எடுத்து நிர்வாக செலவுகள் இந்த ஆசிரியர்கள் கொடுப்பனவுகள் தற்காலிகமாக ஒரு ஆசிரியர் கொடுப்பனவுக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் ஸ்பான்சர் பண்ணிக்கிறோம். இதுலெல்லாம் தொடர்ந்து எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆசிரியருக்கு 6 மாசத்துக்கு தந்துட்டு ஒருவர் விடலாம், இன்னொரு நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டி வரும். அவ்வாறு தான் நாங்கள் இப்போ படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த தீவகத்தினுடைய வளர்ச்சி பற்றி தமிழ்ச்சங்கம், அது தமிழ் பிரதேசத்துக்குரியது, தீவகத்தின் வளர்ச்சி பற்றி இங்கே குறிப்பிட்டதுனால இந்த ஒரு விடயத்தை நான் உங்கள் முன் வைத்திருக்கின்றேன். நீங்கள் அதனை சீர்தூக்கி ஏதாவது எங்களுக்கு இந்த உதவலாம். நாங்களுக்கு அவர்களுக்கு உருவாக்கி அவர்களை தங்கள் காலில் நிக்க வைப்பது எங்க நோக்கமே தவிர வணக்கம். வாய்ப்பு நிதியை பற்றி நல்ல விஷயம், 1 லட்சம் ரூபாய் போட்டா உங்களுக்கு அதுல வர்றது வந்து 10 லட்சம் போட்டாதான் ஒரு வாத்தியருக்கு குறைஞ்ச 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறது. 10 லட்சம் போட்டா தான் வரும். அது எல்லாத்தையும் முயற்சிச்சு நாங்கள் 10 மாதத்துக்குலாம் இந்த மண்டபத்தை கட்டம் எங்களோட பேராசிரியர் பொறுப்புலாம் நடந்தது. இப்போ எங்களுக்கு வடமான ஆளுநர் எத்தனை அங்கே தலைவராகவும் பேராசிரியர்கள் எத்தனை பொருளாதார போட்டு சேர்க்கிறோம். நாங்கள் ஒரு சாதாரண மட்டத்தில் உள்ள நாங்கள் எங்களோட ஒரு சின்ன சிப்புழு தான் இதில் நாங்கள் எங்களோட இந்த மாளிகை தரம் இருக்கிற நம்ம வச்சால் கொஞ்சம் பேர் தான் நாங்கள் செய்தாங்க. இது இப்போ தீவுப்பகுதி மக்களுக்கு தள்ளி வளர்ச்சி கட்டாயம் செய்ய வேணும்னு சொன்னால் இதற்கு எத்தனையோ இப்போ நாங்கள் செய்த கட்டி முடித்தது சாதாரண ஆக்கள் தான் நாங்கள் செய்தாங்க. ஒரு பின்புலம் இல்லாத ஆக்கள் தான் இதுகளை செய்து முடிஞ்சது. எத்தனையோ வல்லர்கள் வணிக பெருமக்கள் இருந்து நாங்கள் அவரிடம் ஊர் மக்களிடம் செல்லவில்லை. இதற்கு நாங்கள் ஒரு ஆள் ஒரு ஆசிரியரிடம் 10,000 ரூபாய் கேட்கிறதாக இருந்தால் அவர் 10 லட்சம் ரூபாய் போட்டால் தான் அதை நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் டைமாக எடுக்கலாம். அதை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கறது சாத்தியப்படாது என்ற கருத்து. இதில் நமக்கு நேரம் இருக்கான்படியா இதுவரைக்கும் முடிந்தே செய்தால் கலையங்கத்தை விட்டு சற்று விலகி சென்றது. ஆனால் வாழ்வியலோட சம்பந்தப்பட்டது நாங்கள் ஒரு சமுதாய உதவி செய்யும் போது நாங்கள் பிறந்து கூட அந்த ஊராக இருந்தாலும் ஒரு இருக்குது உதவி செய்வர்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை நல்ல மனதில் செய்கிறார். முதலாவது அங்கே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் இங்கே இருந்து தீர்மானிக்க இயலாது. அவர்களுக்கு என்ன கல்வி, என்ன முயற்சி,
அங்க அவர்களைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை செய்த இட்ஸ் ஹூஸ் நீட், இட் இஸ் மை நீட், இது என்னுடைய தேவையோ. இப்ப எங்களோட காலத்துல எங்களுக்கு இருந்த தேவை வேறு, அதே விதமான கல்வியையோ வசதியையோ இதுகளையோ கொடுக்க இல்லாது. அப்ப அது கட்டாயம் நீட் அசஸ்மெண்ட். நீட் அசஸ்மெண்ட் செய்யாம செய்கிற திட்டங்கள் ஃபெயிலியர் ஆகும். அதுக்கு கன உதாரணங்கள் இருக்கு. குடியேற்றினது இந்தியர்கள் வந்த அகதிகளை அல்லது நிலம் கொடுத்து, காணி கொடுத்து, மோட்டப்பம் கொடுத்து, மரவந்திரிய செய்ய கொடுக்க, அவர்கள் மோட்டப்பம்மையும் வித்து கொடுத்த அலுமினியம் ஷீட்டையும் வித்து இதையும் இது போடுறதுனா இது அவர்களுடைய தேவை இல்லை, செய்த திட்டம்னால அவருடைய தேவை இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் நிரந்தரமாக திட்டப்படப்படாது. எங்களுக்கு தமிழிய படித்தாக்கள் சரி, வந்து அந்த பெரிய ராஜராஜ சோழன் நிலம் நிலமா கொடுத்து கல்லில் எழுதி கோயிலில் வச்சு நிலமும் கிராமமே இன்றைக்கு இல்லை. அவை நாங்கள் வைக்கிறது ஒன்றுமே எங்களோட அடுத்த சந்ததி கங்காலம் இல்லை. பல பேருடைய சில பேர்த்த கை ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அது அப்படியே ஒரு சில இடங்களில் ஒதுங்கிடும். அதுதான் நடக்க போகிறது. அது வாழ்வியல் இயங்கியல் உண்மை. அதையும் அந்த அரசியல் சமூக ஸ்திரத்தன்மை இல்லாத இடங்களில் அது கூட. அமெரிக்காவில் ஜஸ்னாபலி ட்ரஸ்ட் இருக்குது, அது இவ்வளவு காலம் இயங்கி வர்றது ஒரு பெரிய விஷயம், 100 வருஷத்துக்கு மேலே. மற்றபடி அது வில. ஆகவே நாங்கள் பார்த்தோம்னா இந்த அடுத்த 10-20 வருடத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய தேவையை அறிந்து அவர்களுடைய இருப்பையும் அவருடைய விருத்தியையும் அவர்களே தங்கட காலம் நின்று பலப்படுத்தணும். எங்களிலே தங்கி நிற்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்காம தாங்களே தங்கட காலம் நாங்கள் இருக்கிற சமுதாயத்தை உருவாக்கிறதுக்கு நாங்கள் வெளியிலிருந்து என்ன செய்யலாம் என்று பார்க்கறது நல்லா இருக்கும்ன்றது இந்த சமூக சேவை வந்த விஷயத்துல ஈடுபட்டபடினால என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்ததாக கடத்தொழில் விவசாய அபிவிருத்தி பற்றி பேசுகிற விஷயத்தில் விவசாயம் செய்கிறவர்களுக்கு அங்கே விவசாய காப்பீடு செய்ய வேண்டும், விவசாய உள்ளீடுகள் பெற வேண்டும், விவசாயத்தில் வர நஷ்டங்களை அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு ஆவணங்கள் தேவை. வித்தவுட் டீட்ஸ் வித்தவுட் லீகல் டாக்குமெண்ட். அதே அங்கே ஒரு விதமான நன்மை அரச நன்மைகளும் எடுக்கல. ஆகவே இந்த காணி எழுதி கொடுக்குறன்றது ஒரு ஆவண ரீதியாக விரும்பினவர்கள் ஆறு பூனைக்கு மடையற்ற இல்லாமல் 300-310 பேர் வலிக்கணும். அங்குள்ள விவசாயம் செய்கிறவைக்கு விவசாயத்துக்கு சரியான செலவு, கடத்தொழிலுக்கு செலவு குறைவு. அதனால விவசாயிகள் அந்த விவசாயம் செய்ய முயற்சி செய்யாமிக்கிறது காரணம் தச்சல மழை இல்லாமல் வறட்சியிலையோ வேற காரணத்தால் அழிவு ஏற்பட்டால் விவசாய காப்பீடு செய்ய முடியாது. அங்கே தென்னன் கல்வி வேணும், உணவு கல்வி வேணும் படியில சட்டங்கள் நடைமுறை இது சட்டங்கள் கூட ஆகவே கூடத்துக்கு அவைக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் தேவை, எவிடன்ஸ் தேவை. ஆகவே நீங்கள் உறவினர்களோ அல்லது விரும்பினவர்களுக்கோ நீங்கள் காணிகளை எழுத்துருவமாக கொடுத்தவன் விரும்பினான். ஆனால் காணி கொடுக்குற சட்டத்தில் 53-ஆம் ஆண்டுக்கு பிறகு அத்துமீறி இருக்கிற எல்லாரும் வெளியேற்றவனுடைய சட்டம் தமிழாக்கெல்லாம் உணர்ந்து வச்சிருக்கான். இல்லைங்க சட்டத்தில் திருத்தமைப்பு இருக்கு. 53-ஆம் ஆண்டு கூட ஆட்ட காணியில் யார் இருந்தாலும் அவர்களை தூக்கி எறியலாம் மாவட்ட நீதிமன்றம். அந்த அமுலை ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் சர்வானந்த தீவுபூதியை சேர்ந்த சீஃப் ஜஸ்டிஸ் சர்வானந்த இருக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட சட்டம். நாங்கள் இப்போ போய் ஒரு ஆள் இருந்தால் 53-ஆம் ஆண்டு கூட இது அவர் இருந்திருக்காருன்னா அவர் வெளியேற்கலாம். அப்போ என்னென்னு படிலாண்டில் அவன் விவசாயத்தை செய்யும் நிலத்தை பண்படுத்தி தங்கட பணத்தை செலவழிச்சு அவரே தான் கடத்தொழில் செய்கிறாரா. அதே காணிகள் எழுதி கொடுக்க முன்னுக்கு வருவாமா விவசாய நிலத்தை மேம்படுத்த இயலாது, அங்க செய்யலாம் தானே என்ற மாதிரியான கருத்துக்களை நீங்க சொல்லி இருந்தீங்க. இந்த பொதுவாக நாங்கள் இப்ப பாக்குறோம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இந்த 91-ஆம் ஆண்டு இடத்தை காரணம் என்றால் உதாரணமாக கிறிஸ்தவருடைய பங்கு எல்லா ஏஜிய டிவிஷன்லையும் மிக வேகமாக வளர்ந்துட்டு. அப்போ அது அதை குறையினு சொல்கிறேன். நெடுந்தீவை பொறுத்தவரையில் 53% இருந்த 81-ஆம் ஆண்டு இருந்த இந்துக்கள் இன்றைய 38% குறைஞ்சி, மற்றது கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் 46% இருந்தவர்கள் 61% அவ்வளோ வளர்ச்சியிருக்கலாம் நெடுஞ்சியில். வேலனை ஏஜிய டிவிஷனில் 89% இருந்த இந்துக்கள் குறைந்து 75% குறைந்திருக்கு. கிறிஸ்தவர்கள் 8.6% இருந்து 23.8% ஹைட்ஸ் இது என்ன இது 82% இருந்த இந்துக்கள் இன்றைக்கு 55% 16.5% இருந்த கிறிஸ்தவர்கள் 44.6%.
இது என்ன காரணம் என்றால், இந்த இடப்பெயர்வினை மேற்கொண்டவர்களை பொறுத்தவரையில இந்த விவசாயம் சார் அதை சொல்ற அந்த விவசாயத்தை செய்தவர்களுடைய இடப்பெயர்வு தான் பெருமளவுக்கு நடந்திருக்கு. இவர்கள் பொதுவாக இந்த கரையோர பிரதேசங்கள்ல இருந்த மீன்பிடி சமூகம் மீன்பிடி சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஏனைய தொழில்களை செய்கின்ற கிறிஸ்தவர்களாகவும் இருந்திருக்கால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பூகை இல்லை, வெளிப்பிட இல்லை. இதுக்கு காரணம் இருக்கு என்னன்னு சொன்னா, தீவுப்பகுதி தான் இந்த கூடுதலாக தீவுப்பகுதியைச் சேர்ந்தவர் இந்த வெளிநாடுகளுக்கு வந்தது. காரணம் என்ன முக்கியமானது, தீவுப்பகுதியிலேயே முகவர்கள் அதிகமாக காணப்பட்டது. மற்ற இடங்களிலும் பார்க்க தீப்பதியை சேர்ந்தவர்கள் தான் ஏஜென்ட், அதாவது ஆக்களை அனுப்புற ஏஜென்ட்களாக கனவேர் காணப்பட்டிருக்கிறார். ஒற்றுமை நயனாதீவோ நெடுந்தீவோ அனலதீவோ அனலதீவு என்ன மிக பெரியதான், அதாவது அனலதீவை பொறுத்தவரையில அவர்கள் அப்படியே முழுப்பேரே வைத்திட்டாங்க அனலதீவாக. சரிதானே, அந்த இதுகளாக தான் அவர்கள் இதென்று. அப்ப விவசாயம் மற்றும் இந்த விவசாயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னா, இவர்களுக்கு விவசாயம் செய்ய தெரியாது. இந்த கிறிஸ்தவர்கள் மீன்பிடியும் செய்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள், ரெண்டும் செய்கிறார்கள். அதே மாதிரி சாவக்கட்டன் சாவல்கட்டன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனக்கோட்டையில, அங்க விவசாயம் செய்கிறார்கள், கடற்கரைக்கு சாவ இங்க காக்கதியில போய் மீனும் பிடிக்கிறார்கள். அப்ப ரெண்டையும் அவர்கள் செய்கிறார்கள், ரெண்டும் அவர் பயிற்சி பயிற்றப்பட்டவர்கள், அனைத்து பயிற்சி. இதுதான் அந்த விவசாய நடவடிக்கைகள் பின்தங்கியதுக்கான முக்கியமான காரணம். இதை அவர்களாக எழுதியிருக்கிறீர்கள், கூட்டுறவு அமைப்பில இந்த விவசாய நிலங்கள் அந்த பயன்படுத்தப்பட வேண்டும், எல்லாரையும் சேர்த்து அவர்களையும் இணைத்து அந்த கூட்டுறவு அமைப்பில நாங்கள் செய்வதன் மூலம் தான் இதை வெற்றி அளிக்கலாம் என்று சொல்லி நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். கருத்தரங்கம் பொதுவாக நாங்கள் தூரங்களுக்கு பயணம் செய்ய வேண்டி வந்திருக்கிறார்கள், அதனாலே கடைசி நேரத்திலே சுருக்க வேண்டியிருக்கிறது. இங்கே கலந்து கொண்ட பேராசிரியர் புகவாரன் அவர்களுக்கும் நண்பர் கேள்வி அவர்களுக்கும் நண்பர் மகாலிங் அவர்களுக்கும் ராஜபாலன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்திய கலாநிதி பாலகவராஜ் அவர்களுக்கும் இங்கே வந்து கருத்தரை வழங்கிய பெரியவர்களுக்கும் எங்களுடைய இந்த நிறுவனத்தின் சார்பில் மனமொந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, தீவகம் என்ற ஒரு பிரதேசத்தை மையப்படுத்தி ஆராய்கிற செயற்பாடு இங்கே துவங்கி இருக்கிறது. ஆரம்பத்திலே இணைப்பாளராக ஏற்பட்ட அவர் சொல்லியிருக்கிறார்கள், இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களும் இவ்வாறான ஆய்வுக்கு இங்கே எடுத்துக்கொள்ளப்படும், அதற்கானவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அதை செயற்படுத்தலாம் என்று கூறுகிறேன். மூன்றாவதாக, சிறப்பாக இல்லாத பேச்சை நான் கேட்டாலும் நான் என்கே மகாலிங்கம் அவருடைய பேச்சுக்கு கூட கவனிக்கிறேன்னா, நான் ஒரு இலக்கியக்காரன் என்றபடினால நீங்கள் சொல்லுகின்ற பேச்சில் வந்து சொன்னதில் முக்கியமாக நான் கவனித்தது தீப்பகுதி முழுவதும் படைப்பாளிகளை பற்றிய விஷயங்களை தொகுத்து தந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பாக நான் சொல்ல வந்த விஷயம், மூணா தலையசிங்கம் பற்றி நீங்கள் சொன்னீர்கள். மூணா தலையசிங்கம் உங்களுக்கு மட்டும் உரிமையானவர் அல்ல, ஈழம் முழுவதுக்கும் உரிமையான ஒரு பெரிய சிந்தனையாளன். தமிழிலே ஜெயமோகன் உங்களுக்கு தெரியும், ஜெயமோகனுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை என்று விளக்கி உள்ளது. தமிழிலே இந்தியாவிலே தோன்றிய தமிழக எழுத்தாளர்களுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பேரைத்தான் சிந்தனையாளர்கள் என்று அவர் அடையாளப்படுத்தின. ஒன்று அயோத்திதாசன், இரண்டாவது ஜி நாகராஜன். மூன்றாவதாக, தமிழிலே சிந்தனையாளர் என்ற அடிப்படையிலே பாரதிக்கு பிறகு வந்தவர்களுக்குள்ளே மூணா தலையசிங்கத்தினுடைய தத்துவத்தை ஜெயமோகன் அவர்கள் மிக உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். எனவே அதிகப்பகுதி என்பது இலக்கிய ரீதியாக எங்களுக்கு முக்கியத்துவம் பெற்றது. நான் இன்றைக்கு இங்கே பேசுகிற தமிழ் நைநாதீவிலேருந்து வந்து எங்கட ஊர்ல படிப்பிச்ச வித்துமான் குமாரசாமி மாஸ்டர் சண்முகாவில் மாத்திரத்தை மாமன எனக்கு தந்த தமிழ் தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். என்னுடைய தீவகம் எனக்கும் ஒரு தாயகமாகத்தான் இருக்கின்றது என்று கூறி, இங்கே இப்பொழுது நண்பர் கிருதரன் அவர்கள் கசாக்கின்ற இதிகாசம் என்ற நாவலை பற்றி பேசினார்கள். அது மிக விரிவாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம்.
அந்த ஒரு சப்ஜெக்டில் விஷயம் பேசப்படும் பொழுது இன்னொரு சப்ஜெக்ட் இங்கே வந்தால் அந்த சப்ஜெக்டை பாதிக்கும். எனவே அந்த கதாக்கின்ற இதிகாசம் பற்றி அவருடைய பேச்சை வைத்துக்கொண்டு நாங்கள் இருப்பியல் பற்றி ஒரு நல்ல கருத்தரங்கை இன்னொரு கட்டத்தில் செய்யலாம் என்று கூறி இங்கே வந்து கட்டுரை வாசித்த கிருதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் வருகிற கருத்தரங்கு தீபம் பார்த்தசாரதியை பற்றியது அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் வந்து அந்த கருத்தரங்கை கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.